வணக்கம். ரோட் சைடு நியூஸ். மருத்துவரின் அலட்சியத்தால் செங்கம் பேருந்து நிலையம் அருகே பரபரப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த அரசங்கன்னி பகுதியைச் சேர்ந்தவர் அமுதா, வயது 32. 9 மாத கர்ப்பிணியான இவர் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவரை கடந்த 11ஆம் தேதி மருத்துவ பரிசோதனை செய்ய செங்கம் அரசு மருத்துவமனைக்கு வந்துள்ளார். அங்கு இவருக்கு கொரோனா அறிகுறி உள்ளது போல் தெரிகிறது என்று கூறி திருவண்ணாமலையில் உள்ள கொரோனா பரிசோதனை நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். 3 நாட்கள் கழித்து இன்று அவருக்கு முடிவு வந்ததில் கொரோனா தொற்று இல்லை என்று அனுப்பியதாக கூறப்படுகிறது. அவர் திருவண்ணாமலை மருத்துவமனையில் இருந்து தனது வீட்டிற்கு செல்ல செங்கம் பேருந்து நிலையம் வந்து இறங்கி அரசங்கன்னி செல்லும் பேருந்துக்காக காத்திருந்த போது செங்கம் மருத்துவ குழு அவரை தடுத்து நிறுத்தி, உங்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், மருத்துவமனையில் இருந்து தப்பித்து வந்ததாகவும், அதனால்தான் தங்களை மீட்டுச் செல்லவே வந்துள்ளோம் என்று அமுதாவிடம் கூறியுள்ளனர். இதனை கேட்டு அதிர்ந்து போன அமுதா, நான் தற்பொழுது திருவண்ணாமலை கொரோனா பரிசோதனை நிலையத்தில் இருந்துதான் வருகிறேன். அங்கு எனக்கு கொரோனா தொற்று இல்லை என்று கூறி அனுப்பியதால்தான் வீட்டிற்கு செல்லுகிறேன் என்று என்னை எதற்காக மீண்டும் அழைத்து செல்லுகிறீர்கள் என்று சுமார் 2 மணி நேரம் வாக்குவாதத்திற்கு பிறகு, தன் வயிற்றில் உள்ள குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் என்னால் வரக்கூடாது என்று கூறி மருத்துவர்களுடன் சென்றார். மருத்துவர்களின் இந்த அலட்சிய போக்கு செங்கம் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரோட் சைட் நியூஸுக்காக செங்கம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள். தண்டமடு மேல் தலைவர் சொல்றாரு, சைனே போடலாமே போடாத வந்து சேமா அப்படின்னு என்கிட்ட பேசுறாரு.